கடவுள் அருள் டிவி நேயர்களுக்கு அஸ்ரோகே செய்யாரின் பணிவான நமஸ்காரங்கள் வருஷம் ஐப்பசி மாதம் பதினெட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல இருந்து பதினாறு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரை உண்டான நாட்களில் ஐப்பசி மாதம் அப்படின்னு சொல்லக்கூடிய துலா மாதம் அப்படின்னு சொல்லக்கூடியது சூரிய பகவான் கன்னியாராசியிலிருந்து துலா ராசிக்கு வந்து பதினெட்டாம் தேதி வந்து நம்ம வந்து சௌரமானம் அப்படின்ற வழக்கத்தின் பிரகாரம் வந்து சூரியன் ஒரு ராசியிலிருந்து அடுத்த ராசிக்கு செல்லக்கூடியதை வந்து மாதமாக கொண்டாடுகிறோம் இந்த மாதத்தில் பார்த்தேன்னா சூரிய பகவான் நீச்சம் பெற்று போகிறார் துலாத்துல இருந்தாலும் இந்த மாதம் வந்து துலா மாதம் வந்து மிகவும் புனிதமானது துலா ஸ்நானம் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து மிகவும் ஏற்றமானது காவிரியில் நீராடினால் எல்லா விதமான புனித நீர்களிலும் நீராடினதற்கு சமம் சரி முதல்ல வந்து சாரம் அப்படின்னு எடுத்தோம் காலபுருஷ தத்துவத்தின் முதல் ராசியான மேஷ ராசியில் குரு பகவான் ராசிக்கு அஞ்சாம் இடத்துல அதாவது சிம்மத்தில் சுக்கர பகவான் புத பகவானும் கன்னியில இருக்க இந்த மாசத்துல பார்த்தீங்கன்னா சம சப்தமத்தில் வந்து சூரிய பகவானும் செவ்வா பகவானும் அதாவது துலாத்துல கண்ணியில் வந்து கேது பகவான் இருக்க மகரத்துல வந்து சனி பகவான் வக்கரகதியில இருக்க பகவான் பன்னெண்டாம் இடம் மாசம்னு சொல்லக்கூடிய மீனத்தில் வந்து இருக்கு இந்த மாசத்தில் ஐப்பசி மாசத்தில் கோல் சாரம் கிரக மாறுதல்கள் என்ன அப்படின்னு பார்த்தாலேனால் ஒன்று பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்னைக்கு புத பகவான் கன்னியா ராசியிலிருந்து துலா ராசிக்கு வரார் ரெண்டாம் தேதி அன்னைக்கு சுக்கிர பகவான் சிம்ம ராசியிலிருந்து கன்னியா ராசிக்கு போய் நீச்சப்படுறார் இது இந்த மாசத்தினுடைய கிரகச்சாரம் அதாவது இந்த மாதம் மொத்தமே விசேஷம்தான் இருந்தாலும் இருபத்தி மூணாம் தேதி இருபத்தி மூணு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்னைக்கு வந்து ஆயுத பூஜை அது வந்து நவமி திதியில் வரும் அதற்கு பிறகு தசமி தேதியில வந்து விஜயதசமி அதாவது இருபத்தி நாலாம் தேதி பார்த்தா விஜயதசமி இருபத்தி எட்டாம் தேதி எண்ணிக்கை பௌர்ணமி ஐப்பசி பௌர்ணமி வந்து அண்ணாபிஷேகம் அண்ணாபிஷேகத்தை பார்க்கறது ரொம்ப சிவன் கோவிலையும் அண்ணாபிஷேகம் நடக்கிறது ரொம்ப இந்தியாவில் சவுத் இந்தியாவில் எஸ்பெஷலி இந்த கிரகணம் தெரியறது இல்லை அதனால வந்து கவலைப்பட தேவையில்லை அப்படின்றத சொல்றேன் அதே எண்ணிக்கை அதாவது இருபத்தி எட்டாம் தேதி பௌர்ணமி எண்ணிக்கை இன்றைக்கே பார்த்தாலும்னா வாஸ்து நாள் வாஸ்து நாள் காலை ஆறு ஐம்பத்தி அஞ்சிலிருந்து எட்டு இருபத்தி அஞ்சு வரலும் ஒரு ஒன்றரை மணி நேரம் வந்து வாஸ்து புருஷன் கண் விழித்து இருக்கக்கூடிய நாள் இது ஐப்பசி மாதம் நிச்சயமாக வந்து ஒரு முகூர்த்தங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய மாதம் வேற இன்னைக்கு பதினொன்று பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்னைக்கு தன திரையோதசி தாந்திராஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது வட மாநிலங்களில் மிகவும் பிரசித்தியாக கொண்டாடுவோம் தன பேர் மகாலட்சுமிக்கு பூஜை பண்ணுவாள் தான்த்ராஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த காலகட்ட இந்த நாளில் போய் தங்கம் வாங்கிறதோ பருப்பு வாங்கிறதோ அரிசி வாங்கிறதோ எந்த ஒரு விஷயத்தை வாங்கினீங்கன்னாலும் வீட்டிற்கு செல்வம் பன்மடங்கு பெருகும் அப்படின்றது நம்பிக்கை அதற்கு அடுத்த நாள் சதுர்தசி அதாவது பன்னெண்டாம் தேதி பன்னெண்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்னைக்கு வந்து தீபாவளி நரகாசுர சதுர்தசி ஜெயந்தி நரக நரக சதுர்த்தி அப்படின்னு பேர் இந்த வாட்டி ஒரு பெரிய ஏற்றம் என்னென்னா தீபாவளி தனியாக வந்துடுறது அமாவாசை அடுத்த நாள் விடுறது பொதுவாகவே வந்து அமாவாசை அப்படியே ஒட்டிண்டு வரும் அதனால வந்து தலையில் எண்ணெய் வச்சுக்க முடியாது அதுக்கப்புறம் வந்து இந்த கார்த்தால் வந்து ஆரே காலக்குள்ளே குளிச்சுடணும் அஞ்சரை மணிக்குள்ளே குளிச்சுடணும் இந்த மாதிரியான ஒரு பெரிய பிரச்சனைகள் இருக்கும் இந்த வாட்டி குழந்தைகள் எல்லாரும் வந்து இந்த பன்னெண்டாம் தேதி வந்து முழுசுமே வந்து உங்களுக்கு சதுர்தசி இருக்கிறதுனால தீபாவளியை தனியாக கொண்டாட முடியும் எந்த ஒரு கட்டுப்பாடும் இருக்கக்கூடிய வாய்ப்புக்கள் நிச்சயமாக இல்லை பதிமூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்னைக்கு ஐப்பசி அமாவாசை சரி இப்போ இந்த ஐப்பசி மாதம் அதாவது பதினெட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு பதினாறு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரை உண்டான சோபகுருத்து வருஷம் ஐப்பசி மாதத்தின் பலன்கள் ஒரு ஒரு ராசியாக பார்க்கலாம் மிதுனம் மிருகசீரஷம் திருவாதிரை புனர்பூசம் இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதின்னு சொல்லக்கூடிய புத பகவான் இன்னைக்கு இந்த மாதத்தில் அதாவது ஐப்பசி மாதத்தில் ராசிக்கு அஞ்சாம் இடத்துல இந்த மாதத்தில் இருக்கார் பெரிய விசேஷம் அஞ்சாம் இடத்துல வந்து ராசியின் அதிபதி லக்ன அதாவது ராசியின் அதிபதின்னு சொல்லக்கூடியவர் வந்து ஒன்று அஞ்சு ஒம்போதில் இருக்கிறது பெரிய விசேஷம் ஏன்னா மகாலட்சுமி ஸ்தானம்னு சொல்லக்கூடியது அதை தவிர வந்து பார்த்தேன்னா இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு குருபகவானின் பார்வை அஞ்சாம் இடத்துலையும் இருக்குது ஏழாம் இடத்துலையும் இருக்குது அதாவது பதினொன்றாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் மூணு அஞ்சு ஏழு இந்த பார்வைகள் இருக்கிறதுனால திருமண யோகம் அதிகமாக இருக்குது கண்டிப்பாக திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமணத்திற்கு பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு கண்டிப்பாக திருமண யோகம் வரக்கூடிய வாய்ப்பு உண்டு உங்களுடைய ராசிக்கு திருமண திருமணமானவர்களுக்கு ரொம்ப நாள் குழந்தைகள் இல்லாதவர்களுக்கு குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடத்தில் இருக்கக்கூடிய சுக்கர பகவான் நல்ல முயற்சிகளை கொடுப்பார் முயற்சிகள் அனைத்திலும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசிக்கு பார்த்த இல்லையானால் நாலாம் இடத்தில் கேது பகவான் இருக்கிறதுனால தாயின் உடல்நிலையில் சற்று பிரச்சனைகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் இருந்தாலும் சுக்கர பகவான் வந்து ஒன் நவம்பர் ஒன்றாம் தேதியிலேருந்து நாலாம் இடத்துக்கு போய்ட்டு சதுர்த்த கேந்திரத்தில் போய் நீச்சமாக இருந்தாலும் திக்பலம் பெறுறது பெரிய விசேஷம் அதனால் வந்து கவலைப்படவே தேவையில்லை தாயின் உடல்நிலையில் சற்று என்ன சொல்கிறது நாலாம் இடத்துல கேது பகவான் இருந்தாலும் நாலாம் அதிபதியை வந்து குரு பகவான் பார்க்கறதுனால நல்ல ஒரு ஏற்றம் தாயினோட உடல்நிலையில் சிறிது சிறிது பிரச்சனைகள் வந்து செல்லும் அதை பற்றி கவலைப்பட தேவையில்லை உங்களுடைய ராசிக்கு பார்த்தேன்னா அஞ்சாம் இடம் வலுத்து போயிருக்கு அஞ்சாம் இடம்னு சொல்லக்கூடிய பதவி புகழ் அந்தஸ்து கௌரவம் புதிய வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்பு இது எல்லாமே வந்து ரொம்பவுமே வந்து ஏற்றமாக இருக்குது ஏன்னா பூர்வ புண்ணிய ஸ்தானம் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இந்த ஐப்பசி மாதம் உங்களுக்கு இருக்குது பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய மாதமாக இருக்குது உங்களுடைய ராசிக்கு பார்த்தேன்னா எட்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் இந்த மாதத்தில் சிறு சிறு பிரச்சனைகளை உங்களுடைய தொழிலில் கொடுப்பார் இருந்தாலும் வக்கரகதியில் இருக்கிறதுனால பழைய அந்த அஷ்டம சனி மாதிரி இருக்குமா சார் அப்படின்னாதிங்க அந்த மாதிரிலாம் இருக்கவே இருக்காது இன்னிமே வந்து உங்களுக்கு பெரிய ஏற்றுமா ஏற்றமான காலமாகவே இந்த மாதம் மொத்தமே இருக்க போகிறது உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய பகவான் புதிய தொழில் ஆப்பர்ச்சுனிட்டிஸை கொடுப்பார் வெளிவூர் வெளிமாநிலம் வெளிநாடு சம்பந்தமாக நல்ல ஒரு ஏற்றமான மாதமாக இந்த மாதம் அமைய போகிறது மல்டிநேஷ்னல் கம்பெனிஸில் வேலைக்கு பார்த்துன்னு இருக்கவாளுக்கு இந்த மாதம் கண்டிப்பாக எம்என்சி கம்பெனியில் வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசிக்கு பார்த்தேன்னா குழந்தைகள் வந்து ஒரு நல்ல ஏற்றத்தில் அதாவது குழந்தைகள் மூலியமாக உங்களுக்கு ஒரு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய மாதமாக இருக்கும் நல்ல ஒரு அதாவது குழந்தைகள் மூலியமாக ஒரு நல்ல ஏற்றம் கிடைக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்கும் உங்களுடைய ராசிக்கு பார்த்தான்னா பதினொன்றாம் இடத்துல இருக்கார் குரு பகவான் பதினொன்றாம் அதிபதியும் பார்க்குறார் அவர் அதனால் தொழிலில் வந்து ஒரு மிகப்பெரிய அபிவிருத்தி இருக்கும் எந்த தொழிலில் இருந்தீங்கன்னாலும் அதில் ஒரு பெரிய ஏற்றம் இருக்கும் அதில் பண வரவு அபரிமிதமாக இருக்கும் அதுவும் வந்து பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ்லாம் வந்து கொடிக்கட்டி பறக்க போகக்கூடிய காலகட்டமாக இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு இருக்க போகிறது பணம் எல்லா இடத்துலேருந்து வரக்கூடிய காலகட்டமாக இருக்கும் அதனால் வந்து பணத்திற்கு கவலைப்படவே தேவையில்லை உங்களுடைய உடல் நலம் ரொம்பவுமே நல்லாயிருக்கும் ஆறாம் இடத்துக்கு செவ்வாய் அதாவது புத பகவான் வந்து ஒன்றாந்தேதியிலேருந்து போனாலும் அதாவது ரெண்டாம் தேதி ரெண்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேருந்து போனாலும் மறைந்த புதன் நிறைந்த கல்வி அப்படின்னு சொல்லுவா அதனால் வந்து கண்டிப்பாக வந்து காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு எழுத எழுதுறதுக்கு பார்த்துட்டு இருக்கவாளுக்கெல்லாம் கண்டிப்பான நல்ல ஒரு வேலையாக இருக்கும் அதை தவிர வந்து இந்த இன்ஜினியரிங் ஐஐடி இதெல்லாம் படிக்கிற வாழ்க்கை ப்ரிப்பரேஷன் பண்ணுற வாழ்க்கலாம் நல்ல ஒரு ஏற்றமான காலமாக இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு நிச்சயமாகவே இருக்குது முயற்சிகள் அனைத்தும் வெற்றியாகும் ஏன்னா சூரிய பகவான் உங்களுடைய ராசிக்கு அஞ்சாம் இடத்துல இருக்கிறது பெரிய விசேஷம் மூணுக்கு மூணில் இருக்க நீச்சப்பட்டாலும் குருவின் பார்வையில் இருக்கிறதுனால பெரிய விசேஷம் கவலைப்படவே தேவையில்லை எந்த ஒரு விஷயத்திலும் உங்களுக்கு வந்து வெற்றி மட்டுமே கிட்டும் அதனால் வந்து கவலைப்படாமல் இருக்கலாம் ஏன்னா முதல் பதினஞ்சு நாள் அதாவது பதினெட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேருந்து ஒன்றாம் தேதி ஒன்று பதினொன்று வரலும் பார்த்தாடனா சுக்கர பகவான் வந்து மூணாம் இடத்துல இருக்கார் பரிவர்த்தனை யோகத்தில் ஆட்சி பெற்றதற்கு சமமாக இருக்கார் குரு பகவானின் பார்வையிலேயும் இருக்கார் அதனால் முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும் இளைய சகோதரம் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும் மூத்த சகோதரிகள் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும் பொதுவாக பார்த்திங்கன்னா இந்த மாதம் வந்து மிதுனராசிக்காரர்களுக்கு ஒரு பெரிய கோல்டன் பீரியட்னே சொல்லணும் அந்த மாதிரியான ஒரு நல்ல விசேஷம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது இந்த மாதத்தில் வந்து நீங்கள் வந்து தவிர்க்க வேண்டிய நாட்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து இருபத்தி ரெண்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அதை தவிர இருபத்தி மூணு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இந்த ரெண்டு நாட்களையும் தவிர்க்கிறது நல்லது ஏன்னா இந்த காலகட்டங்கள் சந்திராசிரம காலகட்டங்கள்னு சொல்கிறது அதனால் பொதுவாகவே இந்த சந்திராசிரம காலகட்டங்களில் புதிய முயற்சி வேண்டாம் வெளியூர் வாயிலான பிரயாணம் வேண்டாம்னு சொல்கிறோம் இல்லைன்னா ஒரு சந்திர பகவானுக்கு கொஞ்சம் எளிய பரிகாரம் பண்ணிட்டு போகிறது மூலியமாக சந்திராஷ்டமத்தின் தாக்கம் நிச்சயமாக குறையும்னு சொல்கிறோம் இந்த மாதம் வந்து நீங்கள் கேது பகவானுக்கு கொஞ்சம் வந்து இது பண்ணுங்க அதாவது பிரீத்தி பண்ணுங்க நாலாம் இடத்துல வந்து கேது பகவான் இருக்கிறதுனால ஞாபகம் மருதி வரும் படிப்பு தடைகள் இருக்கும் அதனால் கேது பகவானுக்கு கண்டிப்பாக இப்போ வந்து அவருக்கு உண்டான இது அதாவது தானியம் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து அருகில் கேட்டு கொண்டு போய் கொடுத்துட்டு வர்றதன் மூலியமாக நிச்சயமாக உங்களுக்கு ஒரு பெரிய ஏற்றத்தையும் மாற்றத்தையும் நிச்சயமாக கிடைக்கக்கூடிய மாதமாக இந்த மாதமாகவே போகிறது அது தவிர நீங்கள் வந்து திருவனந்தபுரம் பத்மநாப சுவாமி கோவிலுக்கு போயிட்டு வாங்க நல்ல ஒரு ஏற்றமும் மாற்றமும் இந்த மாதம் நிச்சயமாக இருக்குது அதாவது கேத்து பகவானுக்கு கொள்ளு வந்து நீங்கள் வந்து கொடுக்கணும் கொள்ளு அருகில் இருக்கக்கூடிய விநாயகர் கோவிலில் போய்ட்டு கொள்ளு வந்து உங்களால் முடிஞ்சது க உங்கள உள்ளங்கை பட்டு கொடுக்கறது ஒரு பெரிய விசேஷம் கொடுத்த வேலையானால் குழந்தைகளுக்கு உண்டான ஞாபக இதெல்லாம் வந்து பிரச்சனைகள் இல்லாமல் இருக்கும் அப்படின்றத சொல்கிறேன் பொதுவாக இந்த ஐப்பசி மாதம் பெரிய ஏற்றமான மாதமாக இந்த ராசிக்காரர்களுக்கு அமைகிறது கடவுள் அருள் டிவியை பார்த்த மிக்க நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்